கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. நான் மதுரை பட்டணத்திலே நியூஓ ஃபவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரன் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இந்த செய்தியின் முதல் பகுதியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இந்த செய்தியை முழுமையாக கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். தொடர்ந்து நாம் கேட்போம். அப்போ உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இங்கே சிம்சோனை பார்த்தோம். கத்துடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடியினாலே அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கும் அறிவிக்கவில்லை என்று பார்க்குறோம். அதனால் அன்பான தேவன பிள்ளையிலே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். பரிசுத்தாவியானவர் எங்கேயோ அங்கே பிசாசின் கரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படும். கெஜிக்கிற சிங்கங்களை, வியாதி ஒரு சிங்கம், சாபம் ஒரு சிங்கம், மரணம் ஒரு சிங்கம், தரித்திரம் ஒரு சிங்கம், இவைகளெல்லாம் கெஜிக்கிற சிங்கங்களை போல உங்களுக்கு விரோதமாக வந்துச்சுட்டா இயேசு கிறிஸ்து நாமத்தை, கல்வார் சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்த தீபத்தம் எல்லாவற்றையும் உடை தெரிந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ணத்தையும் பிதாவாகியதையும் தனக்கு மாம்சமான யாரும் கொடுத்தினாக்கா பரிசுத்தாவியார் என் எல்லா பிசாசிகளை அழித்து போடுகிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த இடத்துல தானியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, அவனோட பொறாமை பிடித்த அவருடைய அவனோடு உடல் ஊழியம் செய்த அந்த பிரதானிகள் எல்லாம் அவனை சிங்க கபியிலே போடுகிறார்கள். ராஜாவும் அதுக்கு சம்மதித்து விடுகிறான். சம்மதித்து விட்டு மறுநாள் காலமே அந்த ராஜா என்ன செய்கிறான் பாருங்கள். தானியேல் 3:24. அப்பொழுது ராஜாவாகிய நேப்காத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை. அல்லேலூயா. இங்கே பாருங்க, சிங்கங்களின் கெபியிலே போயிட்டாங்க. அங்கே சிம்சோனு கெஜிக்கிற பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கெய்து போல கத்துடைய ஆவி அவன் மேலே இறங்கினால, இங்கே தானியேல் என்பவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டான் பொறாமையினாலே. ஆண்டவே, அப்போ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி. இங்கே பாருங்க, தானியேலுக்குள்ளே கிறிஸ்து இருந்தார். தானியேலுக்குள்ளே விசேஷித்தாவி இருந்தது. தானியேல் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி அவர்களுக்குள் இருக்குதுன்னு சுற்றி இந்த பிரதானிகள் எல்லாம் அறிந்திருந்தாங்க. அப்போ தானியேலுக்குள்ளே என்ன ஆவி இருந்தது? விசேஷித்தாவி. அந்த விசேஷித்தாவியில் கிறிஸ்துவின் ஆவி தான் அந்த விசேஷித்தாவி. அதில் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்தியார் ஜீவனாக இருக்கிறார். கிறிஸ்தியார் மத்தியஸ்தராக இருக்கிறார். கிறிஸ்தியார் மாறவே மாட்டார். தேவனிடத்தில் அன்புகிறார், தன்னை பிரணத்தில் அன்புகிறார். சபிக்கிற வாசல் பகைக்கு நான் சத்துருக்களை சிநேகங்கள். இந்த தானியேல் சிங்க கபியில் போட்ட அந்த பிரதானிகளையும் அந்த ராஜாவையும் வெறுக்கவே இல்லை, கசக்கவே இல்லை. கிறிஸ்துவ தான் காட்டினான். தேவனுக்கு தனக்குள்ள கிறிஸ்து ஜீவனை காட்டினான். அல்லேலூயா. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனையும் அவனை தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணிட்டு லூக்கா 12 இது மத்தேயு 10 மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ண அவனை பலவது பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ண வரான். இந்த தானியேல் மனுஷன் முன்பாக கிறிஸ்துவை அறிக்கை பண்ணினான். கிறிஸ்துவை கொடுத்துட்டான். அந்த எதிராளி பகையாளி பொறாமிச்சவர்கள்லாம் ஆண்டவரே, அவர்களை குரோதமாய் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கிறிஸ்து ஜீவனையே கொடுக்கிறேன். அந்த ராஜாவுக்கு இயேசு கிறிஸ்து சரியேசு தேவனுக்கு கிறிஸ்துவையே கொடுக்கிறேன்.
சொல்லிட்டான், கிறிஸ்துவின் அன்பை தான் காட்டினான், கிறிஸ்துவேசு ஜீவன் தான் இருந்தது. சிங்க கபில தைரியமாக போனான். இதோ பாருங்க, ராஜா கபியின் கிட்ட வந்த போது துயரத்தை தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை சிங்கங்களின் சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராயிருந்தார் என்று தானியேலை கேட்டான். அப்போ இது தானியேல், ராஜாவே நீர் என்று வாழ்க. என்னையா இது, ராஜா மேலே கோபமாக இல்லை இவன் இருக்கணும். ராஜா ரொம்ப சிநேகமாக இருந்தான். அந்த ராஜா கூட அந்த பொறாம்பிச்சம் பேச்ச கேட்டு சிங்க கபில போட்டான், நல்லா இருப்பானா அப்படின்னு கோபம் வெறுப்புமா தான் இருக்கு. இங்கே என்ன சொல்கிறான் பாருங்க, சிங்க கபிலேருந்து இவன் ஜீவன் உள்ளவன், இவன் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாக இந்த நிலையில் இருக்கணுங்க, ஆவிக்குரியவனாக இருக்கணும். மாம்சத்துக்குரியவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் கிறிஸ்தவர் கிறிஸ்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள். இவன் சொல்கிறான், அப்போ இது தானியலே தானியல், ராஜாவே நீர் என்று வாழ்க, ராஜாவை வாழ்கன்னு சொல்கிறான். சிங்க கபியில் போட்ட ராஜாவை அப்போனா இவனுக்குள்ளே மாம்சமே இல்லை. பாருங்க, சிங்கத்துக்கு என்னங்க வேணும், சாப்பிட்றதுக்கு மாம்சம் வேணும். இந்த தானியலுக்குள்ளே மாம்ச சிந்தையே இல்லை, ஒரு கசப்பும் இல்லை, ஒரு வெறுப்பும் இல்லை, ஒரு பகையும் இல்லை, ஒரு மனத்தாங்கலும் இல்லை, மாம்ச சிந்தையே இல்லை தானியலுக்குள்ளே. தானியல் ஆவிக்குள்ளானவனானான், தானியல் ஆவிக்குள்ளான கிறிஸ்துவை போல மாறிவிட்டான். சபிக்கிற வாசல் பகைக்குள்ள சத்துருக்களை சிநேகங்கள் உங்களை துன்பப்படுகிற ஜபமல்ல இயேசு ஜீவனையும் பருவ ஜீவனையும் கொடுங்கள். ஆவிக்குரியவனாய் மாறின போது மனுஷருக்கு முன்பாக கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும்போது அவன் பேர் தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணப்படுது. தேவதூதன் அந்த சிங்க கவியில் வந்து, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாழை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யவில்லை, நீதி கேடு செய்யவில்லை. அப்போது தேவ நீதியை செய்திருக்கான். அந்த தேவ நீதி கிறிஸ்து தான். அந்த தேவ நீதி டூ வீத்ததில் பிதாவாகிய தேவனுக்கு, அந்த ராஜாவுக்கு, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு அவன் கொடுத்து 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 அவன் ஜீவனுள்ள தேவனை தூய்து கொண்டு இருந்திருக்கிறான் இந்த தானியல். இதன் மூலத்து என்ன நடந்ததுனாக்கா, அதுக்கப்புறம் சுவிசேஷமே அந்த பாபிலோன் தேசம் உள்ளே பரவி போச்சு. இந்த தேவனத்தை வேறுவதன் வணங்கக்கூடாது இந்த ராஜா கட்டளை போட்டாங்க. சுவிசேஷம் எப்படி பரவுது பாருங்க, இப்படி வாயணுங்க, வாய்ந்தாக்கா தானியலை போல தேவ அன்பை காட்டுங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் படைத்திருக்கிறான். பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் கொடுக்க வேண்டும். தனக்கு மாம்சமான யார் கிறிஸ்துவேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுத்தாக்கா தேவ தூதர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். கெஜிக்கிற சிங்கங்கள் வாய்கள் எல்லாம் கட்டப்படும். நீங்கள் நினைக்கிறீங்க சிங்க கவிதான் கவின்னு, இந்த உலகமே ஒரு சிங்க கவிதான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கினாலே பிசாசுக்கு இந்த உலகத்தை தாரை பார்த்து விட்டான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு எங்கு பார்த்தாலும் சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், கெஜிக்கிற சிங்கங்கள், ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், பாவங்கள், மரணங்கள், சேதங்கள், வறட்சி, வனாந்தரம், மழையில் தாய்ச்சி இல்லை, கொலைகள், வெறிகள், கற்பழிப்புகள், பலவிதமான பிசாசிங்கிரியில் நிறைந்த அந்த உலகத்திலே அருமையான வாலிபனை வாலிபஷா கூறிய அந்த செய்தியை கேட்கவில்லை, நீங்கள் தானியலை போல விசேஷித்து ஆவி உள்ளவர்களாயிருங்கள், கிறிஸ்துவை உடையவர்களாயிருந்த அந்த கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கும் தனக்கும் குடும்பத்தாருக்கும் மாம்சமான கிறிஸ்துவேசு ஜீவன பரிபு ஜீவனை கட்டவித்து விடுங்கள். சிங்க கபியிலே தானியல் சூப்பராக உலாவினது போல நீங்கள் உலகமாகிய இந்த சிங்க கபியிலே உங்கள் பட்டணத்தில் உங்கள் குடும்பத்திலே உங்கள் தேசத்திலே நீங்கள் உலாவலாம். தேவ தூதர் உனக்கு பணிவிடை செய்வார்கள். தேவ தூதர் வந்து சிங்கங்களில் வாய்களை கட்டி போட்டார்களாம். ஒரு தேவதூதன் சிங்கங்களில் வாய்கை கட்டி போட்டானோ, கெஜிக்கிற பிசாசிங்கிரிகளை கட்டி போட, வியாதிகளை, சாபங்களை, பாவங்களை, மரணங்களை, தரித்திரங்களை உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த வித வாய்க்காதபடியை எல்லா பிசாசின் ஆயுதங்களை தேவதூதர்கள் கட்டி போடுவார்கள். அதற்கு நீ செய்வேன் ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆதாமுக்குள் பிறந்தாயானால் பிசாசி கெஜிக்கிற சிங்கம் போல மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்துக்குள்ளாயிருந்தால் பிசாசு வந்து எல்லாம் கடித்து கொதிச்சு பீஸ் பீஸ் ஆகி விட்ருவான். கிறிஸ்துவுக்குள்ளந்தாக்கா யூதா கோத்திரத்து சிங்கம் வந்து எல்லா கெஜிக்கிற சிங்கங்களையும் கட்டி போடுகிறார். தேவதூதன் பரிசுத்தாவியானவன் அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழவிகள் எல்லாம் ஒய்ந்து போயின. அதனால் அன்பான தேவட பிள்ளையில இதே சிங்க கபியில் இதே இந்த ராஜா இந்த நேபுகாத் ராஜா அவனுக்கு பொறாமையாக சட்டம் போட்டு ஏற்றின அவங்க அவங்களெல்லாம் குடும்பத்தோடு கொண்டு வரான். கொண்டு வந்து அந்த சிங்க கபியில் போன கீழே கூட கீழே போது அப்படி எல்லோரும் கடித்து கோதிரி பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. ஏன், அவன் பாபிலோனியன், அவன் உலகத்தான், ஆதாமுக்குள் பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷினாஷாக அவன் கிறிஸ்துவுக்குரியவன் அல்ல, ஜீவனுள்ள தேவனை அவன் தூய்து கொள்ளவில்லை.
இயேசு ஆட்டுக்குட்டி ராத்திரம் உடன்படிக்கை செய்து அவன் இசவேலனா இல்லை, ஆதாமுக்குள் பிறந்தவன், மாம்ச சிந்தை மரணம், அவனுக்கு தேவ தூதர் பணிவிடை இல்லை, பிதாவுக்கு முன்பாக அவன் பேர் அடிக்கப்படல, பாதாளத்திற்கு பிசாசுக்கு முன்பாக அவன் பேர் அடிக்கப்படு, தேவ அசுத்த தூதர்கள் வந்தீங்கன்னா அவனை அந்த கெஜிக சிங்கத்தின் மூலமாக அவங்களெல்லாம் கடிச்சு கொதிரிப்பி எலும்பு தோல்மாயிட்டான். தானியல் குரோதமாக சட்டம் போட்டதில்ல, மாம்ச சிந்தை மரணம். ஆனால் அதே சிங்க கேபிள் தானியல் போகிறான், தானியலால் நல்ல வாலிப ஸ்ம சக்க செவேன் சர் வாலிப வயசு, அந்த சிங்கங்களெல்லாம் வாயை மூடிக்கொண்டது. வாலிபன் தானியலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது, அது கிறிஸ்துவின் ஆவி, அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமூட்டாதாக. அங்கே சிம்சோன் கர்த்தருடைய ஆவியான பலமாக இருக்கிறார், போல சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுகிறான். ஒருவேளை ஒரு விஷயம் தாவிது கரடி வந்தது, ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, அதை கிழித்து போடுகிறான். தாவிதுக்குள்ளே கிறிஸ்து இருந்தார். கர்த்துடைய நாமத்தினாலே கோலியாத்துக்கு முன்பாக போகிறான். கர்த்துடைய நாமம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா எந்த சிங்கத்தையும் கீழாம், எந்த கரடிங்களும், எந்த சாபத்தையும், எந்த பாவத்தையும், எந்த மரணத்தையும், எந்த வியாதியும், எந்த தரித்திரத்தையும் கிழித்தெறியலாம், சிங்கங்களின் வாய்களை கட்டலாம். பயப்படாதே அருமையான வாலிபனே, வாலிப சகோதரியே, தேவடைய பிள்ளையே, பிசாசை பார்த்து பயப்படாது, சாபத்தை பார்த்து மரணத்தை பார்த்து பயப்படாது. சோத்திரம், உங்களுடைய எதிராளி பகையாளிகளை பார்த்து பயப்படாதீர்கள், பொல்லாத மனுஷனை பார்த்து பயப்படாதே. கர்த்துடைய நாமத்தை கொடு, இயேசு சரத்துடைய இயேசு ரத்தத்தை கொடு. பொல்லாத மனுஷர்களை பார்த்து இந்த தானியல் பயப்படவில்லை, கிறிஸ்து ஜீவனை கொடுக்குறான், வாலண்டியாக கொடுக்குறான். நீயா கொடுக்க மாட்டேன்ட்ட அவனை எதிர்த்து நின்று கஷ்டத்து நின்று பேசிக்கின்னு குறை பேசிக்கிட்டு முறுமுறுத்துன்னு கஷ்டத்து இருக்கிற, அதனால தான் சிங்கம் உன்னையும் கிடைக்குது அவனையும் கிட்ட ரெண்டு பேரும் ஒஞ்சிங்க. இனி நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்கு, இயேசு சரி இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான யாவருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி தருகிறேன் என்று சொல்லுங்கள். கிறிஸ்து இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், ஜீவ உலகம், ஜீவமான ஜீவ வார்த்தை. ஆதி அவன்கள் இயேசு சாண்ட வாக்குத்தத்தை எடுத்து பிதாவாகி தேவனுக்கு குடும்பத்தரம் மாம்சமான இயேசு சரி இயேசு ரத்தத்தை இயேசு சாண்ட வாக்கு கட்டவித்து விடுங்கள். ஆதாமுக்கு நன்மை தீமை அறியத்தக்கதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காண்பது பிசாசுக்கு பங்கு கிடைக்குது. பிசாசு வந்து அவனை அழிச்சு கொண்டு வாய் நல்லா வீணால போகுது, பாவத்தில் சாபத்தில் பார்த்து கட்சியில் நித்திய பாதாளத்துக்கே போய் சேர்ந்துடுறான். நீ கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறாய், அதான் ஒன்று ஐந்து. நீங்கள் தெளிந்து உள்ளதோட புத்தி உள்ளவளாக விடுத்துருங்கள், ஏனில் உங்கள் எதிராளியை பிசாசான் ஏமணி வீங்களாம் ஒன்று வகதேடி சுற்றி திருக்கணும், அவனுக்கு வகையே கிடைக்கூடாதுனா நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம், வாய் நாள் முடிக்க கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். ஒன்று நீ ஆதாமுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ளே. ஆதாமுக்குள்ளே இருந்தால் கெஜிக்கிற சிங்கங்கள், சாபங்களையும், பாவங்களையும், மரணங்களையும், வியாதிகளையும் உனக்கு உரிமையோடு கூட அட்ரஸ் கேட்டுகிட்டு வந்து கொடுப்பான். நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் பர்சு தாவியார் தேவதூரும் அட்ரஸ் கேட்டு வந்து தானியலை உயர்த்தி, தாவிதை உயர்த்தி, சிம்சோனை உயர்த்தி கர்த்தர் பெரிய அவர்கள் மூலமாக பெரிய காரியம் செய்து போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்வார். யாரெல்லாம் மாம்ச சிந்தை கிடங்குறாரோ அவர்களெல்லாம் பிசாசினாலே பாதிக்கப்பட்டார்கள். வேத புத்தகத்திலே அதே அவங்களும் வெளிப்பத்தில் வெளியும் பாருங்க, பெரிய சாதனை படித்தவங்களும் இருக்கிறார்கள், அதே சாதனை படி பிசாசு கிடக்கிற ஐந்து போனவர்கள் இருக்கிறார்கள். நீ ஆதாமுக்குள் இருந்தால் பிசாசு உரிமையாகி வந்து உன் வாழ்க்கையில் இல்லாத அழிவு வேலைகளை உண்டு பண்ணுவான். நீ கிறிஸ்துக்குள் இருந்தால் பரிசு தாவியார் தேவதூரன் உன்னை உயர்த்தி 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 உன்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். நீ ஆதாமுக்குள் இருக்க போகிறாயா, கிறிஸ்துக்குள் இருக்க போகிறாயா? கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். ஆதாம் நன்மை தீமறியத்தக்க கனிபிசிஷாகவே சன்மார்க்கு துன்மார்க்கனாயிராதே, ஜீவ மார்க்கனாயிரு. அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டே இரு. தேவதூதன் உனக்கு பணிவிடை செய்வான். செங்கடல் பிளக்கம், யோர்தான் பிளக்கம், எரிகோ தரைமட்டமாக காணான் தேச வாழ்வு உனக்கு கொடுக்க, நித்திய காணான், பரம காணான், கட்டாத வீடு நடாத வாவிக்குரியாசர் பூமிக்கிற பொல்லாத வைத்தூர் வீட்டில் பாவமணிப்பு நித்திஜீவன் உன் வாழ்க்கையை நிறைவேறிக்கொண்டே இருக்கும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கான வசந்தபடி கர்த்தர் உன் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். அதனால் மாம்ச சிந்தையில் இருந்தால் யூதா இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு கெச்சி சிங்கரம் போல மரணத்தையும் வேனையும் துக்கத்தையும் பாடு உபத்திர தரித்திரத்தையும் கொடுப்பான். ஆவியின் சிந்தை உனக்கு இருந்தால் யூதா கோத்திரமாக சிங்கம், யூதா கோத்திர பசுத்தாவிய இயேசு பசுத்த பிதாவாகி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் உயர்வு வெற்றியும் கொடுப்பார். இந்த பக்கம் யூதா கோத்திர சிங்கம், இந்த பக்கம் கெஜி கிரசிங்கம். யூதா சோதரன் இயேசு உனக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை எதிர்பார்க்குறாரு. இந்த பிசாசு வந்து ஆதாமின் சிந்தை உங்களுடைய மாம்ச சிந்தை எதிர்பார்க்குறான். மாம்ச சிந்தைக்குள்ளே நாளும் போய்து கைதாயினால் உன் வாழ்க்கையிலே பிசாசின் அழிவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவ சிந்தையை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்காக பரிசுத்தாவின் உன் வாழ்க்கையிலே வர வர உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். தெய்வ தூதர் படிவிடையே இருக்கும். கர்த்தர் உன் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். ஆனால் தானியலுக்குள்ளே மாம்சமே இல்லை, சிங்கத்துக்கு கண்ணுக்கு தெரிய மாம்ச சிந்தியே இல்லையே அவங்ககிட்ட. அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான்.
அதே போல இந்த உலகமாகிய இந்த சிங்ககவில நீ ஆவிக்குரியவனாக இருப்பானே என்றால் எந்த பிசாசும் உன்னை சேதப்படுத்தாது, எந்த பாவமோ எந்த சாபமோ எந்த மரணமோ எந்த வியாதியோ உன்னை சேதப்படுத்தாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். கிறிஸ்து இந்த அப்பத்து வித்ராஜ் நித்திய ஜீவன் உண்டு வர வர விருத்தியாவே. ஜெபமோன் பசுத்த பிதா இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி சொத்துக்க தாய். இனி நான் இல்லை கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வேசவசத்தின்படி இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி சொத்துக்கிறது. சத்தியத்தை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிற தாவே. பெரிய